வெல்கம் டு விஸ்டம் அகாடமி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் தினமணி, இந்து தமிழ் திசை, தி ஹிந்து, பிஐபி மற்றும் கவர்மெண்ட் வெப்சைட்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம். வாங்க நீ கரண்ட் அஃபேர்ஸில் போகலாம். ஃபஸ்ட்டு அரசியல், அதில் தேர்தல். பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் உள்ள மொத்த இடங்கள் வந்து 243. இதை பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையான இடங்கள் 122. ஓகேங்களா? இதில் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் என்டிஏ கூட்டணி வந்து 125 இடங்களை வெற்றி பெற்றிருக்கு. இதன் மூலமாக பீகாரோட முதல்வராக மீண்டும் நிதிஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஓகேங்களா? இவர் எந்த கட்சியை சார்ந்தவர்னா ஐக்கிய ஜனதா தளம். இதுலேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண கரண்டப்பர் பீகார் சட்டப்பேரவையில் உள்ள மொத்த இடங்கள் எத்தனை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சர்வதேச மாநாடு, இறையாண்மையையும் பிராந்திய ஒருமைப்பாடும் மதிக்கப்பட வேண்டும் என எஸ்சிஓ மாநாட்டில் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டை பற்றி பார்க்குறோம். இது அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2001 June 15. ஆனால் இது நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போன்னா 19 September 2003. ஓகேங்களா? இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா பீஜிங் சீனாவில் இருக்குது. இதை நிறுவிய நாடுகள் என்னெல்லாம் பார்த்தோம்னா சீனா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். ஓகேங்களா? இதை எப்போ விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்கன்னா 2017 ஆஸ்தானா கூட்டத்தில் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சேர்த்து மொத்தமாக 8 உறுப்பினர்கள் ஆகியிருப்பாங்க. இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டோட முன்னோடி அமைப்பு எதுன்னு பார்த்தோம்னா ஷாங்காய் 5, அதாவது ஷாங்காய் 5 மாநாடு. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1996. எந்தெந்த நாடுகள் இந்த ஷாங்காய் 5 இருந்துச்சுன்னா சீனா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு அந்த நிறுவிய நாடுகளில் உஸ்பெகிஸ்தான் தவிர மிச்சம் உள்ள 5 நாடுகளும். ஓகேங்களா? இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா ஐரோப்பிய ஆசிய கண்டத்தின் அரசியல், பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த செயல்பாடுகளில் ஒத்துழைப்பதாகும். ஓகேங்களா? இந்த எஸ்சிஓ தான் ரீஜினல் ஆர்கனைசேஷன், அதாவது பிராந்திய அமைப்புகள்லேயே பரப்பளவை பேஸ் பண்ணியும் மக்கள் தொகையை பேஸ் பண்ணியும் பார்க்கும்போது இருக்கலே பெரிய அமைப்பு. ஓகேங்களா? இதுலேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண கரண்டஃபர் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். 30 மீட்டர் தொலைநோக்கி திட்டத்தில் நோபல் பரிசு பெற்றவருடன் இந்திய வானியலாளர்கள் கை கோக்குறாங்க. இந்த 30 மீட்டர் தொலைநோக்கி, அதாவது 30 மீட்டர் டெலஸ்கோப்பை பற்றி பார்ப்போம். இது எந்த அமைப்பு நிறுவுதுன்னா 30 மீட்டர் டெலஸ்கோப் சர்வதேச ஆய்வு மையம். ஓகேங்களா? எந்த இடத்துல நிறுவ போகிறாங்கன்னா மௌனகே, ஹவாய் தீவில். இந்த இடம் ரொம்ப முக்கியம். இந்த இடம் வந்து கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு, அதனால இந்த இடத்த கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது எந்த வகையை சார்ந்ததுன்னா எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் டெலஸ்கோப். ஓகேங்களா? இது எந்த அலைநீளத்தில் உள்ள கதிர்கள் எல்லாம் ஆய்வு செய்ய போகுதுன்னா தொடக்க புற ஊதா கதிர், நியர் அல்ட்ரா வயலட் முதல் மத்திய அகச்சிவப்பு, மிட் இன்ஃப்ராரெட். ஓகேங்களா? டிஎம்டியோட உறுப்பு நாடுகள் எதெல்லாம் பார்த்தோம்னா அமெரிக்கா, கனடா, ஜப்பான், சீனா, இந்தியா. இந்த 5 நாடுகளோட கூட்டு திட்டம் தான் இந்த 30 மீட்டர் டெலிஸ்கோப். இது எதுக்குன்னா பிரபஞ்சத்தையும் பேரண்டத்தையும் புரிந்து கொள்றதுக்காக. இந்த 2020 இயற்பியலுக்கான நோபல் பரிசு வென்ற ஆண்ட்ரியா ஜெஸ் இந்த திட்டத்தில் வந்து இந்தியாவோட இணைந்து பணிபுரிய போகிறாங்க. ஓகேங்களா? இதுலேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண கரண்டப்பர் 30 மீட்டர் தொலைநோக்கி எங்கு அமைய உள்ளது. நெக்ஸ்ட் தினம் பாரதிய மஸ்தூர் சங்க நிறுவனரோட 100வது பிறந்தநாள். இதுக்கு வந்து பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிறுவனர் யாருன்னு பார்த்தோம்னா தந்தோபந்த் தெங்கடி. இவர் பிறந்த தினம் வந்து 10 November 1920. எந்த மாநிலத்துக்காரன்னா மகாராஷ்டிரா. இவர் வந்து ஒரு RSS சித்தாந்தவாதி. ஓகேங்களா? இவர் நிறுவிய அமைப்பு தான் பாரதிய மஸ்தூர் சங்கம். இதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்சங்கம். ஓகேங்களா? இதுலேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கரண்டஃபர் பாரதிய மஸ்தூர் சங்கத்தை நிறுவியவர் யார். நெக்ஸ்ட் செய்தி துளிகள். நகோர்னோ கராபக் பிராந்தியத்தில் வந்து போர் நடந்துட்டுருக்கு. யாருக்கும் யாருக்குன்னா ஆர்மியா, அஜர்பைஜான். ஓகேங்களா? இந்த 2 நாடுகளும் இந்த இடத்த பேஸ் பண்ணி சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து ரீசண்டாக ரஷ்யா தலைமையில் அமைதி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? வங்கி கணக்கு ஆதார் இணைப்பை வந்து 31 March 2021 முடிக்கணும்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கெடுவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அமெரிக்க கரோனா கட்டுப்பாட்டு குழுவோட உறுப்பினராக இந்தியாவை சேர்ந்த செலின் ராணி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்களோட பூர்வீகம் எந்த ஊர்னு பார்த்தோம்னா ஈரோடு. இதுலேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண கரண்டஃபர் நகோர்னா கரோப பிராந்தியம் வந்து எந்த இரு நாடுகளுக்கு இடைப்பட்ட பகுதியாகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செய்தி சுருக்கம். இதுவரைக்கும் பார்த்த கரண்ட் அஃபேர்ஸை இதை வச்சு ரிவைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நேற்றைய வினாக்களின் விடை. ஃபர்ஸ்ட் கேள்வி, மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தின் நீர் மேலாண்மைக்கான சிறப்பாக கையாண்ட மாநகராட்சிக்கான விருது பெற்ற மாநகராட்சி எது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மதுரை. ரெண்டாவது கேள்வி, தொன்னூல் விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார். இதுக்கான ஆன்சர் சி, வீரமாமுனிவர். மூன்றாவது கேள்வி, மங்கள்யான் செயற்கைக்கோள் எந்த கிரகத்தினை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்டதாகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, செவ்வாய் கிரகம். நான்காவது கேள்வி, உத்தரகாண்ட் மாநிலம் உருவான ஆண்டு. ஆப்ஷன் டி, 2000. அஞ்சாவது கேள்வி, ஒன் ஸ்டாப் சென்டரை தொடங்கிய அமைப்பு எது. இதுக்கான ஆன்சர் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு நல அமைச்சகம்.
நெக்ஸ்ட் இன்றைய மாதிரி வினாக்கள். ஃபர்ஸ்ட் கேள்வி, தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த சரத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது? ரெண்டாவது கேள்வி, புதிய வளர்ச்சி வங்கியின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? மூன்றாவது கேள்வி, ஜூபா ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கு இடையே போடப்பட்ட ஒப்பந்தமாகும்? நான்காவது கேள்வி, 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைக்கான நிதியாண்டுகள் என்ன? அஞ்சாவது கேள்வி, பிரிக்ஸில் உறுப்பினர் அல்லாத நாடு எது? இந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ் தெரியணும்னா போன வீடியோக்கான லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டெய்லி வீடியோக்கள் பார்க்கணுன்னா தி விஸ்டம் அகாடமியோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.